105 example 3.4 find the area bounded by y equal to x with x axis and between the lines x equal to minus 1 and x equal to 2. Here x equal to minus 1, x equal to minus 1 ekirukum inda edathula, so idu x equal to minus 1 and x equal to 2, so 1 and 2, so idu x equal to 2 and y equal to x. Straight line enna y equal to x, you know y equal to x is a straight line passing through origin. இப்ப ஆரிஜின் வழியா நிறைய இப்படி போகும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இப்படி போகும். அப்ப நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, y equal to x அப்படின்னா இது வந்து y equal to mx ஓட கம்பேர் பண்ணு. ஸோ m அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, 1 அப்படின்னு இருக்கு. அப்ப 1 அப்படிங்கிறப்போ 45 degree, டேன் 45 degree, டேன் 45 degree 1, அப்போ 45 degreenா ஈக்குவலா இருக்குமா, இது 45 degree இது 45 degree, அப்ப ஈக்குவலா இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போகணும். இதுதான் y equal to x ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ இந்த 45 எல்லாம் வேண்டாம், இது அடிச்சிடலாம், புரியுறதுக்காக இது வந்து சொல்லுது. இப்போ நம்ம ஏரியா வந்து பிட்வீன் x equal to minus 1, ஸோ x equal to minus 1 மேல இருக்கிற x equal to minus 1 இது வழியா இப்படி ஒரு ஆர்டினேட் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறோம். அடுத்தது x equal to 2 அப்படின்னா இது வரையே இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டுக்கணும். இது வந்து x equal to 2. அப்போ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இது ஃபிகர் புரிஞ்சா மட்டும்தான் சம் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் y equal to x போட்டுக்கிறோம் அண்ட் x equal to minus 1 அது வழியாக ஒரு பர்பண்டிகுலர் லைனு, இந்த x equal to 2 வழியாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். அப்போ a1 a2 ரெண்டு ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் நீ கவனமாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கர்வ் வந்து ரைட் சைடில் வந்ததுன்னா அது அதோட ஏரியா வந்து ப்ளஸ்ஸு, அதே ஏரியா வந்து லெஃப்ட் சைடில் வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் மைனஸ் ஒய் டிஎஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சு சொன்னேன். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் வர்றப்போ மைனஸு, ரைட் சைடில் வர்றப்போ ப்ளஸ்ஸு. அப்போ இந்த ஏரியா வந்து ஏ ஈக்குவல்ட்டு லிமிட் வந்து எக்ஸில் கொடுத்துருக்கு, லிமிட் எக்ஸில் இருந்தால் ஃபார்மில் வந்து ஒய் டிஎஸ், ஸோ இன்டெக்ரல் ஏ எக்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டு பி அப்படின்னு சொல்லி எழுதணும். இது வந்து ஒய் டிஎஸ், ஸோ ஈக்குவல் டு லிமிட் என்ன, மைனஸ் 1 to 2 இந்த இடத்துல ஒய் டிஎஸ். நமக்கு ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஏரியாவே அந்த ஸ்பிளிட் ஆகிருக்கு, இங்கிருந்து இந்த லிமிட்டு தென் இங்கிருந்து அந்த லிமிட் எடுக்கணும் இல்லையா. ஸோ மைனஸ் 1 0 இதனால y1 வச்சுக்கலாம். அடுத்தது மைனஸ் 1 அடுத்தது என்ன 2, இந்த ரெண்டு லிமிட்டை நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கலாம், y ஈக்குவல் டு எக்ஸ், இந்தோட y வேல்யூ என்ன எக்ஸு, தென் டிஎஸ், அடுத்ததுக்கும் அதே தான் தென் எக்ஸ் டிஎஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டுக்கும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னே தான் வந்திருக்கு. அப்போ ஜஸ்ட் லிமிட்ல தான் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு இதுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இங்கே லிமிட் வந்து மைனஸ் 1 to 1, தென் ப்ளஸ் இதுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பை லிமிட் ஒன்லி வேரியிங், தென் மைனஸ் 1 to 0 இல்லையா, தென் 0 to 2. கோபி அண்டர்ஸ்டாண்ட், இது ரெண்டு ஏரியாவே பிரிஞ்சிருக்கு, ஃபங்க்ஷன் சேம் தான், லிமிட் மட்டும் நமக்கு வேரியாது. ஸோ இங்கே அப்பர் லிமிட் போட்டு இங்கே மறக்காம கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடணும். ஏன்னா இது வந்து லெஃப்ட் சைடு 1, இந்த சைடு 1, அந்த சைடு 1, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல நீ என்ன போட்டுக்கணும், அவுட்டரில் இந்த இடத்துல உள்ளே போட வேண்டாம், அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு அப்பர் லிமிட் என்ன 0, மைனஸ் லோயர் லிமிட் இங்கே ஏற்கனவே மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான், ஸோ 1 by 2, இந்த மைனஸ் 1 இருக்குது கவர்னமெண்ட் பார்த்துக்கணும், இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு, தென் ப்ளஸ் இங்கே அப்பர் லிமிட்டு 2 ஸ்கொயர் பை 2, தென் லோயர் லிமிட்டு 0, இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும் இல்லையா. ஸோ இங்கே ஆஃப் இது தேவையில்லை, ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு 2 மட்டும் இருக்குது.
So 2 2 are 4. 5 by 2 square unit. இதில் நீ கவனமா யாவும் வச்சுக்கொண்டியது left side வரப்போ minus இருக்கே. இந்த minus விட்டுட்டு இந்த sum பண்ணினா all away wrong ஆயிரு. right side வரப்போ plus அப்படின்ன. இன்ன ஒரு sum செய்யலாம். So 3.5 find the area of the parabola y square equal to 8 is bounded by lattice rectum. Y square equal to 4ax இங்கது ஒரு parabola தெரியும். 4a வே 4a இங்கிறு இங்கு என்ன இருக்கு 8 இருக்கு. So a equal to this is the answer பண்ணினா 2. So நமக்கு lattice rectum அப்படிங்கிறப்போ இந்த focus வழியா போகக்கூடிய இது வந்து y square equal to 4ax இந்த இடத்துல y square equal to 8x இது f, 0 இருக்கும் ஞாபகம் இருக்கா இது ஏற்கனவே போன இதில் பார்த்துருப்பீங்க f, 0 சாரி ஃபோக்கஸ் a, 0 a, 0 f ங்கிறது ஃபோக்கஸ் அப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல ஏங்கிறதுல என்ன இருக்கு 2 அப்படின்னு சொல்லி இருக்கு அப்போ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்போ லிமிட் என்ன யூஸ்வலாக நமக்கு லிமிட் வேணும் இல்லையா எப்போவுமே நம்ம இந்த மாதிரி இந்த லிமிட் வந்து தேவை அப்போ இந்த இடத்துல லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஸோ இந்த இடத்துல ஏரியாவுக்கு ஏ ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டு பி y dx y ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்கு 8x கொடுத்துருக்கு ஸோ y ஈக்குவல் டு ஏன்னா நமக்கு y தானே வேணும் y dx அப்படிங்கிறப்போ yம் சொல்லி மாற்றணும் y ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது ஸோ 8 நம்ம எப்படி எடுக்கலாம் 4 இன்ட்டு 2 x 4 வழியில் எடுத்துரு ஸோ 2 ரூட் 2 தென் ரூட் ஆஃப் x ரூட் ஆஃப் x எப்படி எடுக்கலாம் x பவர் ஆஃப்னு சொல்லி எடுக்கலாம் இப்போ இதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும் ஸோ ஈக்குவல் டு லிமிட் என்ன இங்கே 0 டு ஆக்சுவல் இது வந்து ஃபுல் ஏரியா பவுண்டட் பை த லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் பைந்த ஏரியா ஆஃப் த பராபலா இந்த பராபலா பவுண்டட் பை இட் லேட்டஸ்ட் ரெக்டம் இந்த லேட்டஸ்ட் ரெக்டம்னா இது ஃபுல்லாக இருக்கும் இது இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் இந்த இடத்துல நம்ம ஒன்று எழுதிக்கலாம் இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் சிமெட்ரிக்கல்னா என்னென்னா ஈக்குவலாக இருக்கும் ஏரியாவுடைய பார்ட்டிஷன் பிரிச்சுனா இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஒன்றை கண்டுபிடிச்சு அதை டூவாக மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபுல் பார்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ ஏ ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் ட்வைஸ்ன்னு போட்டுட்டு இங்கே லிமிட் நமக்கு என்ன கொடுத்துருக்கு 0 டு 2 தென் ஒய் டி எக்ஸ் ஒய் என்ன 2 ரூட் 2 x பவர் ஆஃப் இந்த இடத்துல dx ஸோ 2 ரூட் 2 வெளியில் எடுத்துரு ஆல்ரெடி இது இங்கே ஒரு 2 ரூட் 2 அது இல்லாமல் ட்வைஸில் ஒன்று இருக்கு ஸோ இந்த இடத்துல 2 இன்ட்டு 2 ரூட் 2 இதை இப்போ இன்டிகிரேட் பண்ண என்ன ஒரு எக்ஸ் பவர் ஹாஃப் ப்ளஸ் 1 பை ஹாஃப் ப்ளஸ் 1 ஸோ இந்த இடத்துல 4 ரூட் 2 இது எக்ஸ் ரூட் எக்ஸ் இப்போ லிமிட்டோட இது இங்கே என்ன வரும் 0 டு 2 1 அப்போ இந்த இடத்துல 0 டு 2 இங்கே எழுதிட்டு 0 டு 2 இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணு இது ஆக்சுவலாக எக்ஸ் ரூட் எக்ஸ் அர்த்தம் இல்லையா ஆஃப் ப்ளஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸ் ரூட் எக்ஸ் என்ன எக்ஸ் பவர் 1ன்றது எக்ஸ் எக்ஸ் பவர் ஆஃப் என்ன ரூட் எக்ஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ் இது வேணா எக்ஸ் ரூட் எக்ஸ்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் வேணா சப்ஸ்டிட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே 0 டு 2 ஸோ ஈக்குவல் டு 4 ரூட்டு லிமிட் அப்ளை பண்ணு 2 ரூட்டு தென் இது வந்து 0 ஆகிடும் இங்கே 4 ரூட் 2 ஆ இங்கே 4 2 சார் 8 ரூட் 2 இன்ட்டு ரூட்டு வெறும் 2 அப்போ டோட்டலாக என்ன கிடைக்கும் 16 ஸோ 16 ஸ்கொயர் 8 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 தென் 4 2 சார் 8 16 ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் தேர்ட்டி டூ பை த்ரீயா நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இங்கே த்ரீ பை டூ இருக்கு இல்லையா அதை டோட்டலாக அப்படியே மறந்துட்டேன் இல்லையா இப்போ இதை அழுத்தரலாம் இது கூட அழுத்தம்
3/2 reciprocal பண்ணுங்க. So 4√2 into 3/2 2/3 எழுதிட்டு இப்போ இந்த லிமிட் அப்ளை பண்ணினா 2√2 இதுல 0 அப்படி மாறிடும். அதேதான் சேம் திங். இங்க 4 2 8 8 2 16 √2 into √2 2. So 32/3 square unit. So the answer for this 32/3 square unit. So இது கரெக்ட். இந்த வீடியோ இதோட ஓவர். அடுத்தது எக்ஸசைஸ் வந்து பார்ப்போம்.